மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அவ்வாற்றான் அறன் செய்வான் தன் மனத்தின்கண் குற்றம் உடையவன் அல்லனாக அனைத்தரன் அவ்வளவே அறமாவது பிற ஆகுல நீர அகுதொழிந்த சொல்லும் வேடமும் அறமணப்படா ஆரவார நீர்மய குற்றம் தீயென சிந்தித்தல் பிறர் அறிதல் வேண்டி செய்கின்றன வாகலின் ஆகுல நீர என்றார் மனத்து மாசுடையன் வழி அதன் வழிய வாகிய மொழி மெய்களால் செய்வன பயனில்லை என்பதுவும் பெறப்பட்டது அதாவது திரிகரண சுத்தி என்று நம்முடைய பெரியவர்கள் அடிக்கடி எழுதுவார்கள் திரிகரணம் என்றால் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றையும் சுத்தப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் இந்த மூன்றிலே எது முக்கியம் என்றால் மனம் முக்கியம் ஏனென்றால் மனதிலே வருகிற ஒரு எண்ணம்தான் வாயிலே வார்த்தையாக மாறும் மனதிலே இருக்கிற எண்ணங்கள் தான் வார்த்தை ஒருவனுக்கு சரியில்லை என்றால் அவனுடைய எண்ணம் சரியில்லை என்று அர்த்தம் ஒரு பொய்ச்சாமியார் வீடு ஒவ்வொரு வீட்டிலையும் போய் ஒரு நாளும் வாசலில் இருந்து ஓம் சிவாய என்பார் அப்போ அந்த உஞ்ச விருத்தி மாதிரி எல்லாரும் வந்து அரிசி போடுவார்கள் இவர் இதை வாங்கி கொள்வார் ஒவ்வொரு நாளும் அந்த அது வழக்கம் அந்த ஊரில் வழக்கம் சிவாய நம என்பார் வாங்க அரிசி போடுவார் வாங்கி ஒரு நாள் இவர் வர ஒரு வீட்டு வாசலில் நம என்றார் அந்த வீட்டுக்கார அம்மா குழந்தைய திண்ணையில் கிடத்தி உள்ளே இருந்தது அந்த குழந்தை கையில் ஒரு செம்பு துறவிக்கு ஆசை வரப்படாது ஆனால் வந்துடுதே அவர் என்ன செய்தார் இந்த வெள்ளிச்சம்பு பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஆசை வந்துட்டுது பார்த்தார் குழந்தை குழந்தை பெரியவர்கள் ஒருத்தரும் இல்லை செம்பும் தேவையா இருந்தது டக்குன்ற இந்த செம்பை தூக்கி பையில வச்சுக்கொண்டு கொண்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டார் இவருக்கு ராவா பயம் அடுத்த நாள் போகிற பொழுது இந்த குழந்தை இதை காட்டி விடுமோ அல்லது வேற யாராவது பார்த்தார்களோ இதே எண்ணம் அடுத்த நாள் ஒரு வீடா வர்ற பொழுது பயந்து சிவாய நம சிவாய நம அரிசி விழுது சிவாய நம்மை இந்த வீட்டுக்கு வாசலுக்கு வந்தார் அவரை அறியாம செம்பாய நம என்றார் ஏன் நினைப்பு முழுவதும் செம்பு வார்த்தையில அது வந்துட்டுது தான் நெஞ்சில் உள்ளது வாய் வந்து சேரும் என்பது இதைத்தான் அப்போ மனதிலே முதல் முதல் விதைப்பு அற விதைப்பு மனதிலே விதைக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் மனத்தின் கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் அங்க சுத்தப்படுத்திடு எல்லாம் செய்ததுக்கு சரி விதை விதைச்சா அது மெல்லிய கன்றாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காய்க்கும் ஆகவே விதை விதைச்சுடு மற்றத பற்றி நீ கவலையே படாது விதை விதைக்கிற இடம் எது தெரியுமா மனம் சரி அதனால் தான் குழந்தைகளுக்கு அறம் சொல்ல என்ன சொன்னார் அறம் செய் என்று சொல்லவில்லை அறம் செய்ய விரும்பு என்று விரும்புதல் மனச்செயல் அங்க நீ அதை ஆளை பதிச்சுட்டாயால் பிறகு வார்த்தையில் அது தானா வந்து செயல் அது தானா வரும் ஆகவே அதை அழுத்தி சொல்லுகிறார் திருவள்ளுவர் மனத்தின் கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் இவ்வளோ தோடு விட்டிருக்கலாம் அந்தால் என்ன கொஞ்சம் அழுத்தி சொல்ல வேணும் என்பதற்காக சொல்லுகிறார் பிற மனத்தின் கண் மாசுல நாதல் அனைத்து பிற ஆகுல நீரே இதில் ஒரு புது சொல் எங்களுக்கு அறிமுகம் நீரே என்றால் தன்மையே என்று அர்த்தம் இப்போ பயன்படுத்துற இல்லை அவர் நல்ல நீர்மை உடையவர் என்றால் நல்ல தன்மையுடையவர் என்று அர்த்தம் இந்த சொல்லுகளை நான் ஏன் அழுத்தி சொல்லுகிறேன் என்றால் பல இடங்களிலே பயிலப்பட போகிறது இங்கிலீஷு இந்த ஊருக்கு ஒரு இங்கிலீஷ் அந்த ஒரு ஊருக்கு இங்கிலீஷ் என்றால் அதெல்லாம் படித்து வச்சு இது ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுகிறோம் நம்ம தமிழ் கொஞ்சம் நாளுக்கு முந்தி இருந்த தமிழ் தெரிய வேண்டாமா அதுக்காக தான் சொல்கிறேன் நீர்மை நீர என்றால் தன்மைய என்ன சொன்னார் என்றால் மனத்திலே நீ செய்துவிட்டால் அதுவே முழு அறனாகிறது அப்போ வாக்கினாலே செய்வது செயலினாலே செய்வது அறம் இல்லையா என்று கேட்டால் அறம்தான் ஆனால் அதிலே ஒரு ஆரவாரத்தன்மை இருக்கிறது வார்த்தைகளாலே நீ ஆரம்பிச்சுட்டு நான் அந்த கோயிலுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்தேன் சார் என்றால் மற்றவர்களுக்கு காட்ட நீ அதை சொல்லுகிறாய் அதுபோல செய்கிற பொழுது மற்றவர்கள் கா மற்றவர்கள் காட்சியிலே இன்றைக்கு எங்கள் வீட்டிலே பத்து சுமங்கலிகளுக்கு சேலை கொடுத்தேன் அது கொடுக்குறாய் அல்லவா அதில் ஒரு ஆரவார தன்மை வருகிற பொழுது அதனுடைய தரம் குறைகிறது மனத்திலே செய்தால் அது மற்றவனுக்கு தெரியாது நீ தர்மமா ஒன்று நினைக்கிறாய் பத்து பெண்களுக்கு சேலை கொடுக்க என்று நினைச்சாயே அதுல ஆரவார தன்மை இல்லை அதுதான்டா பெஸ்ட் திருவள்ளுவர் அதுதான் பெஸ்ட் அதை செய் மனத்தின்கண் மாசில நாதல் அனைத்து அரண் என்னொன்று சொல்லுகிறேன் பாருங்கள் மனத்திலே ஒன்று விளைந்து விட்டால் எப்பொழுதும் செயல் சரியாகத்தான் இருக்கும் நான் தான் சொல்றது உண்டு இதெல்லாம் தமிழர்களுடைய பாரம்பரியம் நம்முடைய சமயத்துக்கு நம்முடைய மொழிக்கு இருக்கிற பாரம்பரியம் மனதை தயார்படுத்த வேண்டும் மனதை தயார்படுத்த வேண்டும் இன்றைக்கு மேற்கு உலக வாழ்க்கை நமக்கு பழக்கமான பிறகு நாங்கள் புற உலக வாழ்க்கை பற்றி தான் கவலைப்படுகிறோம் அக வாழ்க்கை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மனதில் நீ தயார் பண்ணிவிடு இப்ப பிள்ளைகள் எல்லாம் பழுதா போகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார்களே காரணம் நான்தான் இப்பொழுதும் சொல்லுகிறது இந்த இந்த காலத்து பிள்ளைகள் ஆற்றல் உள்ள பிள்ளைகள் நம்மை விட பத்து மடங்கு எனக்கு இன்றைக்கும் எனக்கு ஒரு செல்போனை தந்து அனுப்ப என்னோட செல்போன் இல்லை சொந்தமாக இப்படி வெளியூருக்கு போனால் என்னுடைய நண்பர்களை வச்சிருங்க ஒன்று தந்து அனுப்புகிறாள் எனக்கு அதில் அந்த பச்சையை அமத்தினா பேசும் சிவப்பமத்தினா நிற்கும்ன்றதை தவிர ஒன்றும் தெரியாது எங்கள் வீட்டில் இருக்க ஆறு வயசு பிள்ளை அதில் என்னமோ பதிக்கிறான்னு இந்த கோலையத்தனை வந்திருக்குன்றான் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுகிறான் அப்போ என்ன அர்த்தம் அது புது மாடல் நாங்கெல்லாம் ரொம்ப பழைய மாடல் நாங்க ஓடினதை விட அது பத்து மடங்கு ஓடும் ஆனால் பிள்ளைகளில் நாம குற்றம் சொல்ல அவ்வளோ ஆற்றல் உள்ள பிள்ளைகள் அல்லவா இளமையில தர்மத்தை மனதுக்குள்ளே பதித்து விட்டால் அந்த பிள்ளைகள் பிழை செய்யவே செய்யாது தர்ம மனதிலே அழுக்கு படியவே படியாது ராமாயணத்திலே எனக்கு அதை சொன்னாதான் ஒரு ஆசை பரதன் ராமனை தேடி வருகிறான் இந்த பக்கத்திலே குகன் இன்றைக்கு ரொம்ப பயனில் சொல்பா மற்றொன்று விரித்தல் செய்கிறேனோ என்று எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஆனால் இந்த சுவை விட போக வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன் இதை பதி குரலோடு சம்பந்தப்பட்டு தான் சொல்லுகிறேன் பரதன் வருகிறான் குகன் எதிர்த்தி செய்யலே அவன் தப்பாக நினைத்து விடுகிறான் சண்டைக்கு தயார் பண்ணுகிறான் ஆள நடந்துற ஆடு இவர் போவாரோ அடித்து தள்ளுறான் கோபப்பட்டு இந்த பக்கத்தில் இவன் தன்னுடைய படை வீரர்கள் கூப்பிட்டு எடுங்கடா அவன் அவனவன் ஆயுதத்தை எடுத்து லோட் பண்ணிட்டான் ரெடியாக இருக்குது கையை விட்டான் அம்பு போய் நேராக பரதன் குத்த குத்தப்போகுது அதுக்கு வாய்ப்பா அவன் பரதன் ராமன் போன திசையை பார்த்து இப்படி கும்பிட்டு கொண்டே இருக்கான் அப்படியே ஈஸியாக குத்தும் பரதன் இதை கவலை இல்லை அவனுக்கு இந்த எண்ணமே இல்லை அவன் ராமன் இந்த பக்கம் இருக்கிறான் இதுதான் பாருங்க இப்போ நாம நாங்களாக இருந்தால் ஆறாவது சண்டைக்கு வருவானோன்று நினைச்சே சண்டை பிடிப்போம் ஏனென்றால் எங்களுக்கு அதுதான் நோக்கம் இவர் கொஞ்சம் என்னோட இது மாதிரி இருக்கு அது அது அதை பற்றி அவன் சண்டை இல்லாட்டியும் சண்டைக்கு வருவானோன்ட்டு நினைச்சு சண்டை பிடிப்போம் சண்டைக்கு வந்து நிக்கிறான் ஒருத்தன் இவனுக்கு அந்த எண்ணம் இல்லை இவன் ராமனை பத்தியே நினைச்சு கொண்டு கையை கூப்பி இருக்கிறான் இப்ப இந்த பக்கத்துல மந்திரி சுமந்திரன் இருந்தான் அவனுக்கு பயம் வந்துட்டது இவன் இப்படி நிக்கிறான் அவன் அம்பு போட ரெடி ஒரு நிமிஷத்துல அவன் ஆர்டர் பண்ணினா அத்தனை அம்பும் வந்து பரதன் நெஞ்சில பாய போகுது அப்ப சொல்ல வேணுமே என்று நினைச்சான் பரதனுக்கு கிட்ட போனான் போய் சொன்னான் அந்த பக்கத்தில் பார் ஒருத்தன் வந்து நிற்கிறான் தெரியுதா வருதுன்னு பார்த்தான் ஆ தெரியுது என்றான் ஆர் ஆள் என்று கேட்டான் இப்போ மோனி இவன் சொல்கிறான் இவன் ந நாசூக்கா சொல்ல வேண்டியது ஒரு மந்திரியினுடைய கம் கடமை கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் ஆர் என்று கேட்டால் இந்த ரெண்டு கங்கைக்கும் தலைவன் கங்கை கரைக்கு தலைவன் நிறைய நாவாய்கள் அவனிடத்தில் இருக்கிறது கங்கையிறு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குலத் தனிநாதக்கு உரு துணைவன் உயர் தோளான் உங்க அண்ணாவுக்கு ரொம்ப சிநேகிதன் வெங்கரியின் ஏரணையான் விற்பிடித்த வேளையினான் கொங்கலரும் நறுந்தந்தால் குகனினும் குறியுடையான் பெயர் சொல்லிட்டான் கட்கானா திண்மையான் கரைகானா காதலான் அட்கானி கண்டமைந்த அழகமைந்த மேனியான் நிக்கானும் உள்ளத்தான் நேர் எதிர் நின்றனன் என்றான்

இப்ப இவன் கவலையில இருக்கிறான் தன்னால அண்ணன் காட்டுக்கு போனன்ட்டு கவலையில இருக்கிறான் இவனுக்கு கோபம் ஊட்டுகிறான் இவன் யாரு சுமந்திரன் வந்து கோபம் கோபம் ஊட்டுறதல்ல நடந்ததை சொல்ல அப்ப கோபம் வரத்தான் இவன் என்ன என்ன என்னோட சண்டைக்கு வர்றானா ஆறவன்ட்டு சொல்லி இருக்க வேணும் கம்பர் சொன்னார் அதான் கம்பர் அவர் சொன்னார் இந்த வார்த்தை காதல விழுந்து இவ்வளவு சொன்னானல்லவா ரெண்டு பாட்டு முழு விவரம் சொன்னான் இதுல ஒரு வரி பரதனுக்கு கேட்டுதான் ஒரு வரி என்ன வரி தெரியுமா உங்கள் குல தனிநாதற்கு ஒரு துணைவன் உயர் தோடான் என்று என்ன காரணம் தெரியுமா மனத்தின் கண் மாசிலன் அவனுக்கு மனதுல குற்றமே இல்லை ஆகவே இவர் இந்த சண்டைக்கு சொன்ன காரணம் ஒன்றும் பதியே இல்லை நட்புக்கு சொன்ன காரணம் நான் இப்பவும் சொல்றது பாருங்க எங்க ஊர்ல யாழ்ப்பாணத்துல ஒரு வழக்கம் இருக்கிறது ரெண்டு பேருக்கு இடையில பகையா இருந்தா அவனுக்கும் இவனுக்கும் கொழுவலோ என்று கேட்பார் கொழுகுறது ஒன்று ஒன்று கொழுவுறதுலையும் அதை வச்சு இவருக்கும் அவருக்கும் கொழுவல் எங்கள் ஊர் பிரயோகம் இங்கே இல்லை எனக்கு தெரியும் ரெண்டு பேருக்கு பகை என்றதை கொழுவல் கொழுவல் என்ற தெரியுமா ஒன்று ஒன்று மாற்றுறது இங்கே அது அந்த பிரயோகம் இருக்கும் மாற்றுறது நான் எப்போவும் சொல்றேன் பாருங்க எப்போ ஒன்று ஒன்று மாட்டும் ரெண்டும் வளைஞ்சிருக்க வேணும் ரெண்டும் வளைஞ்சிருந்தா தான் ஒன்று ஒன்று கொழுவும் இந்த ஒன்று நேரம் இருக்கு இது வளைஞ்சிருக்குன்னு பாருங்க கொழுவ முடியாது அது தப்பிடும் அது மட்டும் இல்லை இது நேராக இருந்தா இதை இழுத்து இழுத்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குன்னு நிமிந்துடும் நான் சொல்றது விளங்குதுங்களா இந்த சைக்கிளோட ஓடப்பழகிற காலத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த சைக்கிளோட ஓடப்பழவையே அப்ப பேலன்ஸுக்கு ரொம்ப சங்கடப்படுவோம் நானும் சைக்கிள் ஓடுவேன் அது வேற எப்படித்தான் இந்த பேலன்ஸுக்கு பண்ணுற பொழுது எதிரில் ஒருத்தன் வருவான் நாங்கள் ஓடிக்கொண்டு வருவோம் இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு பேரும் பேலன்ஸ் தவறுனா தான் ஆக்சிடென்ட் ஒண்ணும் பண்ண பெருசா நான் அவனுக்கு நான் இந்த பக்கம் பக்கம் அந்த நேரா வந்து மோதும் ஒன்னும் பண்ண ஒ ஒருத்தன் பிரேக் பிடிச்சிட்டானா இருந்தா மற்றவன் வெட்டி தப்பிடுவான் எப்பவும் ஒரு பகை என்று வருகிற பொழுது ஒருவன் சமநிலைப்பட்டு விட்டால் மற்றவன் லேசா அந்த பகையிலிருந்து தாண்டிடலாம் இதெல்லாம் ஜெயராஜ் திருக்குறள்கள் இதை மனதுல பதியுங்க இதெல்லாம் திருக்குறள் இருந்துதான் தான் சொல்றேன்னு அப்ப இவ்வளவு சொன்னாரே சொன்னோனே கம்பன் திருவள்ளுவரை பிடிச்சு கொண்டு என்ன தெரியுமா பேசுறே அவன் தன்மை அவனுடைய தன்மையை இவன் சொல்லுகிறான் இல்லவா இத சொல்லுகிறார் கம்பர் தன் முன்னே அவன் தன்மை தந்தை துணை முன்னுரைத்த தந்தைக்கு மந்திரி இவன் சுமந்திரன் முன்னுரைத்த சொல் முன்னே

துரிசில்லா திருமணத்தான் மனத்தில் தர்மம் இருந்துட்டா பாருங்க வேற ஒன்றும் நீங்க தேவையில்லை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் அந்த பாடம் இந்த பாடம் பேட்மிண்டன் ஃபுட்பால் கிரிக்கெட் டான்ஸ் கராட்டி இதெல்லாம் பழக்கிறதுக்கு முதல் குழந்தைகளுக்கு தர்மத்தை பழக்குங்கள் ஏனென்றால் இளமையிலே பதிந்தால்தான் பதியும் வளர்ந்த பிறகு புத்தி வேலை செய்ய தொடங்கின பிறகு அறத்தை பதி எவருக்கும் பதிக்க முடியாது எப்பவும் ஆறு வருகிற பொழுது ஆறு வருவதற்கு முன்பு வரம்பு கட்ட வேண்டும் வயல்ல வயல்காரருக்கு தெரியும் வெள்ளம் வந்துட்டா வரம்பு கட்ட முடியாது அடிச்சு நொறுக்கி கொண்டு போய்விடும் புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டால் அறம் பதியாது அறத்தை பதிச்சுட்டா அந்த காட்டு வெள்ளத்தையே அது நெருப்படுத்தி விடும் ஆகவேதான் இந்த குரலை நான் இவ்வளவு தூரம் அளித்து சொல்வதற்கு காரணம் திருவள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார் மனத்தின் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் மூன்றாலையும் அறம் செய்ய வேணும் என்று முன்னுக்கு சொன்னார் இப்ப சொல்றாரு இல்லடா மனத்தின் கண் நீ பதிச்சுடு முழு அரணும் அதுதான்டா அவை இருந்தவன் ஒருத்தன் கேட்டிருப்பான் போல இருக்கு அங்கேயும் கேள்வி நேரம் இருந்திருக்கும் போல இருக்கு நீங்க தானே சொன்னீங்க மூன்றாலையும் அறம் செய் ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் என்று சொல்லிட்டு இப்ப மனத்தின் கண் மாசில நாதல் என்று சொல்கிறீர்களே என்றா டே நான் சொன்னது உண்மைதான் ஆனா மனத்துல விதைச்சுட்டா அதுதான்டா அறத்துக்குள்ளே பெஸ்ட் சந்தையில் கத்திரிக்காய் வாங்க போறீர்கள் நல்ல கத்திரிக்காய் ஒரு பக்கம் இருக்குது ஒன்றுக்கும் உதவாத கத்திரிக்காய் எதை வாங்குவீர்கள் மற்றதெல்லாம் ஆனா கத்திரிக்காய் என்றால் இதுதான் கத்திரிக்காய் அதுபோல மூன்றுமே அறந்தான் ஆனாலும் மனத்திலே இருக்கிற அறம் பதிந்து விட்டால் அதுதான் சிறப்பரம் அப்ப ஏன் மற்ற ரெண்டுக்கு என்ன தகுதி குறைவு என்றால் மற்ற உலகத்திற்கு தெரிய செய்வது வாக்காளே செய்வது மனதாள செயலாலை செய்வது உலகத்துக்கு செய்ய செய்யப்படுகிற தர்மம் அதிலே ஒரு தன்மை ஒரு புகழ் விருப்பம் இதெல்லாம் வந்துவிடும் அதனுடைய தரம் குறைந்து போய்விடும் ஆகவேதான் அழுத்தி சொல்கிறார் மனத்தின் கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல ஆகுல என்றால் உடையது ஆகுல நீர உடைய பிற மற்ற இரண்டும் திருப்பி படிப்போம் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அவ்வாற்றான் அரண் செய்வான் தன் மனத்தின் கண் குற்றம் உடையவன் அல்லனாக இதுதான் உங்களுக்கு பரீட்சை முதல் சொன்னது போல ஒல்லும்பா ஒல்லும்பா எல்லாம் செய்ய என்று சொன்னாரே அவ்வாற்றான் அறம் செய்வான் அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு நமக்கு மறந்து போகுது முதல் குரல்லே சொன்னார் அல்லவா அரவினை ஓவாதே செல்லும்பாய் எல்லாம் செயல் என்று சொன்னார் அவ்வாற்றான் அறம் செய்வான் என்று அர்த்தம் அப்படி ஒரு கூட விடாமல் எல்லா நேரமும் அறம் செய்வான் தன் மனத்தின் கண் குற்றமுடைய நல்லன் ஆக அது ரொம்ப முக்கியம் மனத்தின் கண் குற்றம் இல்லா உடையவனாக இருக்கக்கூடாது அனைத்தரன் அவ்வளவே அறமாவது பிற ஆகுல நீர அகுதொழிந்த சொல்லும் வேடமும் அறமணப்படா ஆரவார நீர்மய குற்றம் தீயென சிந்தித்தல் மனத்தின்கண் மாசு இல்லாத என்று சொன்னாரே மனத்தின்கண் மாசு என்றால் என்ன எழுதுகிறார் பாருங்க தீயென சிந்தித்தல் செய்வதல்ல தீயனவற்றை சிந்தித்தாலே அது அறத்துக்கு மாறாக மாறிவிடும் அதுதான் இங்கே குற்றம் பிறர் அறிதல் வேண்டி செய்கின்றன வாகலின் ஆகுல நீரை என்றார் பிறர் அறிதல் வேண்டி செய்வது ஆகலின் வார்த்தையாலே நீங்கள் தர்மம் சொன்னால் மற்றவர்களுக்கு தெரியும் செய்தால் மற்றவர்களுக்கு தெரியும் ஒரு மாசுடையன் ஆயவழி அதன் வழிய மொழி மெய்களால் செய்வன பயனில் என்பதுவும் பெறப்பட்டது ஒரு ஒரு கேள்வி வரும் சரி மனத்தில் மாசு இருக்குது சார் நான் வார்த்தையாலே தர்மம் சொல்லுகிறேன் செயலாலே தர்மம் சொல்கிறேன் தப்பா என்று கேட்டால் தான் ஏனென்றால் மனத்திலே உனக்கு தர்மம் இல்லாமல் நீ வார்த்தையாலே சொல்வது இதெல்லாம் செய்வது நாடகம் நாடகம் என்ற சொல்லிருக்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் உள்வேறு புறம்பராக இருப்பதுதான் நாடகம் இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்லப்படாது நாடகக்காரர்களை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் புலமையாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எல்லாரையும் அல்ல ஒரு அடிப்படையில் ஏன் ஏற்றுக்கொள்ள சிற்றினம் சேராமை என்ற ஒரு அதிகாரம் பொருட்பாலிலே வரும் அதற்கு முதல் அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் பொருட்பாலே பெரியாரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரம் சிற்றினம் சேராமை என்று அதுக்கு அடுத்த அதிகாரம் இதில் இருக்கிற முரண்பாடு உங்களுக்கு புரிகிறதா பெரியாரை துணைக்கோடல் என்றால் பெரியவர்களை நீ துணையாக பெற்றுக்கொள் அடுத்த அதிகாரம் சிற்றினம் சேராமென்றால் சிறியவர்களோடு சேராதே பெரியவர்கள் சிறியவரோடு சேராவிட்டால் எப்படி சிறியவர்களுக்கு பெரியாரை துணை கோட முடியும் என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா சிற்றினம் சேராமை என்று ஒரு அதிகாரம் வைத்தார் பெரியாரை துணை கோட அப்போ பெரியவரை நீ பெரியவர்களை துணை கோட வேண்டும் யார் சிறியவர்கள் துணை கோர வேண்டும் சிறியவர்களோடு சேராதே என்று அடுத்த அதிகாரம் அப்போ எப்படி பெரியாரை நாம் துணை கோடுவது என்று கேள்வி வரும் அதுக்கு பரிமலர் என்ன சொல்வார் என்றால் சிறியவர் என்று சொன்னது தரவேறுபாடு இல்லை என்று வகைப்படுத்துவார் அதிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவார்மகர் அந்த இடம் பொழுது தெளிவா படிப்போம் நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் பண்றார் முதல் தர்மம் செய்தா நல்லது நடக்கும் அதர்மம் செய்தா கெட்டது நடக்கும் என்று சொன்னதை சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டான் கூட அவனப்பார் நல்லா தானே இருக்கிறான் நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் இல்லை ஒரு ஆள் நடரும் விடரும் துர்த்தரும் என்பார் என்று எழுதுவார் இதிலே நடர் என்று ஒரு சொல்லி இருக்கிறது இந்த குரல் அந்த பிடிப்போம் நடர் என்றால் நாடகக்காரர் என்று அர்த்தம் இவர்களை எல்லாம் சிற்றினத்திலே சேர்க்கிறார்கள் ஏன் சிற்றினத்திலே சேர்க்கிறார்கள் என்றால் நம் அகத்திலே இருக்கிறது புறத்திலே தெரிய வேண்டும் அப்படிதான் கடவுள் நம்ம உடம்ப செட் பண்ணி இருக்கிறான் நம்ம உடம்ப கடவுள் அவனை போல ஒரு ஆக்கிடைக்கு உலகத்திலே கிடையாது இந்த உடம்பு அமைச்சிருக்கிற விதம் இந்த உடம்பு உங்க உயிர் தான் பழக போகுது ஆனா உடம்புருவமா தானே பழகப்படும் இப்ப நீங்க உங்கள்ட்ட நான் வருகிறேன் கோபமா இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சு அந்த தெரிஞ்சா நான் அந்த நேரம் இல்ல விலகிடலாம் அதெல்லாம் பின்னுக்கு சொல்ல போற கோபமா இருக்கிறது எனக்கு எப்படி தெரியுது உங்க தோற்றத்துல பார்க்க தெரியும் ஏனென்றால் உள்ள உணர்வு உடம்பிலே படும் அதனால் மெய்ப்பாடு என்று எங்களுக்கு ஒரு பகுதியே இருக்கிறது தொல்காப்பியத்திலே மெய்ப்பாடு அதுல தான் நாடகம் எல்லாம் வரும் அப்போ உள்ளத்திலே இருக்கிறது உடம்பிலே பார்த்தா தெரியும் கோபம் கோபத்துக்கு சில மெய்ப்பாடுகள் உண்டு என்னென்றால் புருவம் உயரும் நெற்றி வரை புருவம் உயரும் இது ஒரு உருமப்பாடு உதடு கடிபடும் இதெல்லாம் வந்து கம்பெனி கம்பென் போன்றவை நாங்கள் ரொம்ப தூரம் இன்றைக்கு போயிட்டேன் போகவில்லை சும்மா சுருக்கமாக சொல்லுகிறேன் உதடு கடிபடும் என்றால் உதடு கடிக்கிறதுல ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று மேல் உதட்ட கீழ்பல்லால் கடிக்கிறது அடுத்தது கீழ் உதட்ட மேல் பல்லால் கடிக்கிறது ரெண்டுக்கும் வேற வேற பாவம் வரும் இதெல்லாம் தமிழ் படிச்சா தெரிஞ்சு கொள்ளலாம் இங்க பாருங்க கீழ் கீழூதட்ட மேல் பல்லால் கடித்தால் கோபபாவம் வந்துவிடும் உதட்ட கீழ்பல்லால் கடித்தால் சோகபாவம் வந்துவிடும் இப்போ இது மட்டும் படிச்சிருக்கீங்கள எங்கேயாவது விருப்பப்படாத ஒருத்தருடைய செத்த வீட்டுக்கு போக வேண்டி வந்துட்டுது கவலையே வருதில்லை ஒன்றும் பண்ண தேவையில்லை மேலும் திட்ட கீழ்ப்பல்லால கடிச்சு கொண்டு ஐயோ இந்த ரொம்ப கவலையா இருக்குது என்று மற்றவர்கள் நினைப்பார் மெய்ப்பாடு படிச்சா அதெல்லாம் தெரியும் மேலே கடிச்சு பாருங்க அது தெரியும் இதெல்லாம் மெய்ப்பாட்டில் உள்ள விஷயம் இப்போ உடம்பை கடவுள் அப்படி இயற்கையாக படிச்சிருக்கு ஓவம் வந்தால் இந்த மெய்ப்பாடு இன்னென்னத்துக்கு இன்னென்ன மெய்ப்பாடுன்னு என்று இருக்கிறது தெரிஞ்சாதான் நம்ம வாழலாம் நாடகக்காரர் வேலை என்ன என்றால் இப்போ ஒருத்தன் கோபப்படுகிறான் ஆனால் உள்ளுக்கு அவனுக்கு கோபமே இருக்காது சிவாஜி கணேசன் மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா இஞ்சியருத்து கொடுத்தா கோபமாவா பேசியிருப்பார் உள்ளுக்கு இன்றைக்கு வீட்டில் என்ன சாம்பார் ஒன்று நேச்சு கொண்டு பேசியிருப்பார் ஏனென்றால் பயிற்சி வயத்தாலே அது அவர்களுக்கு வெளியில ஒன்று ஒன்றாக இருக்க முடியும் அப்படியானவர்களோடு பழகுவது கஷ்டம் உலகத்தை ஏமாற்ற முடியும் உலகத்தை ஏமாற்ற முடியும் அதனாலே தான் அதை கொண்டு போய் அங்கே சேர்த்தார்கள் ஆகவே உள்ளுக்கு இருக்கிறது தான் வெளியிலே இருக்க வேண்டும் மனமும் உடம்பும் அதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படியான ஆட்களுக்கு கிட்டே என்னை விட்டுடாதே என்றார் திரு வள்ளலார் அப்போ இது நமக்கு புரிய வேண்டும் இது எந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லுங்க ஆமாம் சிற்றினம் சேராமன்றதுல இதுதான் இது என்னாவது உள்ளொன்று வைத்து மனது என்பது ரொம்ப முக்கியம் மனத்தினுடைய செயற்பாடுகளை வைத்துத்தான் நீங்க அந்த குரலை வாசிங்க நான் சொல்றேன் அந்த இடம் பெறும் குற்றம் தீயென சிந்தித்தல் பிறர் அறிதல் வேண்டி செய்கின்றனவாகலின் ஆகுல நீரை என்றார் மனத்து மாசுடையன் ஆய வழி அதன் வழியவாகிய மொழி மெய்களால் செய்வன பயனில்லை என்பதுவும் பெறப்பட்டது அதாவது மனத்தில் எனக்கு குற்றம் இருக்கிறது ஆனால் செய்தால் என்ன என்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்வதாகிய குற்றம் வரும் வெளியிலே செய்யாவிட்டால் கூட குற்றம் இல்லை ஏனென்றால் அது என்றோ ஒரு நாள் மனதிலே நினைப்பு செயலாகிவிடும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க திருவள்ளுவர் சொல்லுகிற விஷயத்திலே ஒன்று எண்ணத்தில் உறுதிப்பட்டால் அது என்றைக்கோ செயலாகும் நான் என் வாழ்க்கையில ஒரு ஒரு லட்சியமா கொண்ட குரல் அதான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் பரின் நீ நினைச்ச நினைப்புல உறுதியா இருப்பாயானால் நீ நினைச்ச நினைப்பு செயலாகும் திருவள்ளுவர் ஒரு நாளும் அப்படி ஒரு சொல் போட மாட்டார் தேவையில்லாத ஒரு சொல் போட்டிருக்கிறார் இங்க பாருங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ இதுல எண்ணு எண்ணிய போதாதா எண்ணிய எய்துவ திண்ணியராக போறீன் போதும் திருவள்ளுவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் என்றார் என்னவென்றால் நீ ஒரு காரியத்தை உறுதியாக நினைத்தால் நீ எப்படி எப்படி நினைத்தாயோ அப்படி அப்படி நடக்கும் அப்படி எப்படி நடக்கும் நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது பேச்சாளனாக வேண்டும் என்று எனக்கு முதல் ஆசை இல்லை பின்னுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது அந்த நேரம் பார்த்து கல்லூ எங்கள் ஊரில் என்ன ரிசல்ட்ஸ் போதாமல் என்னை வெளியில் அனுப்பிட்டார்கள் எனக்கு அந்த வருஷம் பூரா ஏக்கம் என் கல்லூரியில் திருப்பி போய் நான் பேச வேண்டும் நானே ஒரு சபை மனதில் அமைச்சு பேசுவேன் என் அனுபவம் சொல்கிறேன் அப்போ என்னுடைய ஆசிரியர்கள் தெரியும் அதிபர்கள் தெரியும் நான் சும்மா மனதில் கற்பனை பண்ணுவேன் இந்த சீட்லேயே வர்றப்பார் இந்த சீட்லேயே வர்றப்பார் இந்த சீட்லேயே வர்றப்பார் நான் நின்று இந்த இடத்துல இருந்து பேசுவேன் எங்கள் கல்லூரி மகாத்மா காந்தி வந்த கல்லூரி அப்போ அந்த இடத்துல நின்று பேசுவேன் இதெல்லாம் எனக்கு இருபத்தி நாலு மணித்தியாலமும் அதுதான் கற்பனை மேலே படித்து வரவண்டு நினைக்கல அந்த இடத்துல பேச வேறு நீங்க சொன்னா நம்ப மாட்டீர்கள் அதே இடத்திலே நான் நின்று பேசினேன் யார் யார் எங்க எங்க இருப்பார்கள் என்று நான் கற்பனை பண்ணினேனோ அவர்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்கிற காட்சி நான் கண்டேன் இது ஏதோ என் சிறப்பு என்று சொல்வேன் எல்லாருக்கும் இது நிகழும் என்ன திண்ணியராக பெறின் மனதிலே ஒரு காரியத்தை நீ நினைத்து அதனால தான் திருவள்ளுவர் ஒரு சொல் போடுகிறார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ நீ நினைச்சபடி நடக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் ஆகவே மனக்காரியத்திலே இருந்து புறத்திலே இல்லாவிட்டால் குற்றமில்லை அது என்றோ விளைந்துவிடும் மனதிலே இல்லாமல் புறத்திலே இருந்தால் வேறில்லாத மரம் போல் அது என்றோ விழுந்துவிடும் இதைத்தான் இந்த குரலை சொல்லுகிறார்